ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளியை வந்து எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சாம்பிளுக்காக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி எப்படி கட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்படி ரவுண்டாக தான் நம்ம எல்லாருமே இப்படி தான் கட் பண்ணுவோம். தக்காளியில் அந்த காம்பு பகுதி வந்து சீக்கிரத்தில் வேகாது இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சமையலுக்கு பயன்படுத்துவோம். இன்னொரு ஒரு டைப்பாகவும் நம்ம வந்து கட் பண்ணுவோம் தக்காளியை. இதே மாதிரி ஆஃப் போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளாக கட் பண்ணுவோம். ஒன்று ரவுண்டாக கட் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளில் கட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பில் தான் நம்ம வந்து தக்காளி எல்லாரும் கட் பண்ணி அந்த காம்பு பகுதி எடுப்போம். இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா, தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகுது உங்களுக்கு வந்து. அதில் இருக்க பாருங்க, சதை பகுதி பாருங்க, எவ்வளோ வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது. அதையும் நீங்க ஆஃப் சர்க்கிளா கட் பண்ணும்போதும் வேஸ்டேஜ் வந்து நமக்கு இருக்கு. இப்ப நான் சொல்ற மெத்தட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, வேஸ்டேஜ் இருக்காது. இந்த அளவுக்கு வந்து நமக்கு தக்காளியில இருக்க ஃபிளஷ் வந்து போகாது. ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, குயிக்கா வந்து நம்ம வந்து அந்த காம்பை எடுத்துடலாம். தக்காளியில இருக்க காம்பை நம்ம பருப்புல எல்லாம் வந்து தக்காளியை போட்டு வேக வைக்கும் போது அது வேகவே வேகாது. அதுக்காக தான் நம்ம அந்த காம்பு எடுக்கிறோம். சேம் தான், இதே மாதிரி ஆஃபா நீங்க கட் பண்ணிக்கோங்க தக்காளிய. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த காம்பு பகுதி உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அதுல வந்து இந்த பக்கம் ஒரு வி ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ண போறோம். இந்த பக்கம் ஒரு கட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கட்டு. அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல கட் பண்ணும் போது அழகா அதுல இருக்க காம்பு நமக்கு வந்துடும். பாருங்க, இவ்வளவுதான் நமக்கு வேஸ்டேஜ். ஒரு தக்காளியில நம்ம காம்பு பகுதி இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த தக்காளியிலும் நான் அதே மாதிரி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு பாருங்க, இவ்வளவுதான் நமக்கு வேஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண தக்காளிக்கும் இதுல இருக்க இப்ப கட் பண்ண தக்காளிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இவ்வளவுதான் வேஸ்டேஜ் நமக்கு ஆயிருக்கு. சோ தக்காளியோட ஃபிளஷ் வந்து நமக்கு போகல, நம்ம அந்த காம்பை மட்டும் அழகா கட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ணதுல வந்து அப்படி இல்லை. நமக்கு வந்து தக்காளி எல்லாம் பாருங்க நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. சோ நம் இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாம நான் சொன்ன மெத்தட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நமக்கு வந்து தக்காளி வேஸ்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா பிங்கோ பிங்க் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.